Unacademy TNPSC கேட்கள் நம்ம தமிழ் அகாடமிலிருந்து ஆன்லைன் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த TNPSC ஜாயின் பண்ண உள்ளவங்க தமிழா லைவ் ரெஃபர் கோட் யூஸ் பண்ணி 10% டிஸ்கவுண்ட் பெறுங்க. இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும். அதுல நீங்க மந்த் டியூரேஷன் செலக்ட் பண்ணுங்க. நீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்துனா டெபிட் கார்டு, EMI கார்டு, நெட் பேங்கிங், PayPal, Paytm wallets நீங்க EMI ஆப்ஷன்ஸ் கூட உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த ப்ளஸ்ல ஜாயின் பண்ணுங்க. TNPSC Educators அனைத்து கிளாஸ் நீங்க பார்க்கலாம், அனைத்து PDF நீங்க டவுன்லோட் பண்ணலாம், டெஸ்ட் சீரிஸ் அட்டெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமையும். வணக்கம் தமிழா. இதுவரைக்கும் நம்ம தமிழ் அகாடமிஸ்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் எங்களை மோட்டிவேட் பண்றாங்க. நாங்கள் தொடர்ந்து வீடியோ போட்டே இருப்போம். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, மிஷன் TNPSC யூனிட் 8 and 9 இந்த 2 யூனிட்டும் பார்க்குறோம் ஈவினிங் இந்த டைமிங்கில். சார் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் மாதிரி தெரு 1. இதோட PDF நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 30 வினாக்கள் இருக்குது. ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சென்னை மாகாணத்தில் பிராமண அல்லாதோரின் தமிழ் அடையாளம் சமூக அரசியல் மற்றும் பொருளாதார நலன்களை பாதுகாப்பிற்காக ஒரு பிராமணர் அல்லாத குழுவால் தொடங்கப்பட்டது எது? இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா திராவிட இயக்கம்தான். பிராமணர் அல்லாத குழுவால் தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த மாநாட்டில் நீதி கட்சி திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட வருடம் பார்த்தீங்கன்னா 1944. ஸோ அது எந்த மாநாட்டில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலம். நீதி கட்சி திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது எந்த இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மாநாடு 1944. அடுத்த கொஸ்டின், நீதி கட்சியின் முன்னோடி எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஐக்கிய கழகம் தான் நீதி கட்சியின் முன்னோடியாக இருந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், காக்கால் கலேஸ்கர் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தில் இருந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளோ? காக்கா கலேஸ்கர் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தில் இருந்த போது இருந்த உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதுக்கு சரி நான் வந்து பார்த்தீங்கன்னா 11. அடுத்து, ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டம் அறிக்கை 2015-இன் படி இந்தியாவில் எந்த மாநிலம் மனித மேம்பாட்டு அட்டவணை 2015-ஆம் ஆண்டில் 6வது இடத்தில் உள்ளது? இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஸோ இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் அப்படியே படித்து வச்சுக்கோங்க. இது டேரெக்டாக கொஸ்டின்ஸாக கூட வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கரெக்டாக ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள். 2016-17ஆம் ஆண்டில் தமிழக பொருளியல் மற்றும் புள்ளியியல் இயக்குநரகத்தின்படி தமிழகத்தின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியா எந்த இடத்தை பிடித்துள்ளதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தை பிடித்துள்ளது. 2016-17ஆம் ஆண்டில் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மனிதனை மனிதனாக கருத முடியாமல் அவரது சாதியை மட்டுமே வைத்து எடை போட முயலும் சிந்தனை காட்டு மிராண்டித்தனமானது என்றவர் யார்? மனிதனை மனிதனாக கருத முடியாமல் அவரது ஜாதியை மட்டுமே வைத்து எடை போட முயலும் சிந்தனை காட்டு மிராண்டித்தனமானது என்று கூறியவர் யார்? இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார். ஸோ அதே மாதிரி நம்முடைய தமிழ் அகாடமியோட வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண உள்ளவங்க இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் 8667020703. அடுத்த கொஸ்டின், 2019-ஆம் ஆண்டின் மனித உறுப்பு மற்றும் சிகிச்சையில் தமிழ்நாடு எந்த இடத்தில் உள்ளது? 2019-ஆம் ஆண்டின் மனித உறுப்பு மாற்று சிகிச்சையில் தமிழ்நாடு எந்த இடத்தில் உள்ளதுன்னு பார்த்திங்க அப்படின்னா 1ஆம் இடத்தில் உள்ளதான் தமிழ்நாடு. அடுத்து, சென்னை மாகாணம் எப்போது உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 1801. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் மொழி பண்பாடு மற்றும் நாகரிகத்தின் பாதுகாவலர்கள் என கருதப்பட்டவர்கள் யார்? தமிழ் மொழி பண்பாடு மற்றும் நாகரிகத்தின் பாதுகாவலர்கள் என கருதப்பட்டவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா திராவிடர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹார்வர்ட் பல்கலைக்கழக தமிழ் இருக்கைக்கு தமிழ்நாடு அரசு எத்தனை கோடி கொடுத்திருக்கிறது? ஹார்வர்ட் பல்கலைக்கழக தமிழ் இருக்கைக்கு தமிழ்நாடு அரசு எவ்வளோ கோடியை கொடுத்திருக்குன்னு பார்த்தோம்னா இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 10 கோடி. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாட்டில் என்றிலிருந்து பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் என்றைக்கு இருந்து பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தடை செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு சரியான ஆன்சர் ஜனவரி 1, 2018. ஜனவரி 1, 2018. ஸோ இது வரைக்கும் நம்ம தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கூட நீங்கள் கிளிக் பண்ணால் கூட உங்களுக்கு சப்ஸ்கிரைப்னு பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்போதைய சென்னை மாகாணத்தில் பஞ்சமி நிலங்களை வழங்குவதற்கு காரணமாக இருந்த பிரிட்டிஷ் அலுவலர் யார்? பஞ்சமி நிலங்களை வழங்குவதற்கு காரணமாக இருந்த பிரிட்டிஷ் அலுவலர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரீமான்கர். ட்ரீமான்கர் தான் இந்த பிரிட்டிஷ் அலுவலர் தான் பஞ்சமி நிலங்களை வழங்குவதற்கு காரணமாக இருந்தவர். அடுத்து சிவகாசியை குட்டி ஜப்பான் என்று அழைத்தவர் யார்? சிவகாசி அப்படின்னா குட்டி ஜப்பான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை சொன்னவர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நேரு. உலகின் மிகப்பெரிய காகித தயாரிப்பு நிறுவனம் அமைந்துள்ள தமிழக நகரம் எது? உலகின் மிகப்பெரிய காகித தயாரிப்பு நிறுவனம் அமைந்துள்ள தமிழக நகரம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கரூர். அடுத்து சாயில் எஃகு ஆலை நிறுவப்பட்டுள்ள இடம் எது? சாயில் எஃகு ஆலை நிறுவப்பட்டுள்ள இடம் எதுன்னு பார்த்தோம்னா சேலம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 17. காற்றழுத்த விசை குழாய் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? காற்றழுத்த விசை குழாய் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எதுன்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் தான் காற்றழுத்த விசை குழாய் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. மாவு அரைப்பான் இயந்திரத்திற்கான புவிசார் குறியீடு பெற்றிருக்கும் நகரம் எது? மாவு அரைப்பான் இயந்திரத்திற்கான புவிசார் குறியீடு பெற்றக்கூடிய நகரம் எதுன்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர். வேதிப்பொருட்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம். வேதிப்பொருட்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எதுன்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி தான் முதலிடத்தில் இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் வரையறுக்கப்பட்டுள்ள சட்டம் என்ன? குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் வரையறுக்கப்பட்டுள்ள சட்டம் எதுன்னு பார்த்தோம்னா MSMED 2006. நெக்ஸ்ட் கொஸ்டின். குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களில் தேசிய அளவில் தமிழகம் பெற்றிருக்கும் இடம் எவ்வளோ? தேசிய அளவில் தமிழகம் பெற்றக்கூடிய இடம் என்ன பார்த்தோம்னா இதுக்கு சரியான ஆன்சர் முதலிடம். அடுத்து கூடங்குளத்தில் நிறுவப்பட்டுள்ள அணுமின் ஆற்றல் நிலையத்தின் திறன் எவ்வளவு? இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1834 மெகாவாட். அடுத்து தமிழகத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளின் எண்ணிக்கை எவ்வளோ? தமிழகத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா 28. ஸோ நம்மளுடைய டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கல்பாக்கத்தில் நிறுவப்பட்டுள்ள அணுமின் ஆற்றல் நிலையத்தின் திறன் எவ்வளவு? கல்பாக்கத்தில் நிறுவப்பட்டுள்ள அணுமின் ஆற்றல் நிலையத்தின் திறன் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 470 மெகாவாட். அடுத்து அனல் மின் உற்பத்தியில் டீசலை அடிப்படையாக கொண்டு தேசிய உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? அனல் மின் உற்பத்தியில் டீசலை அடிப்படையாக கொண்டு தேசிய உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் மொத்த வங்கி சேவையில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் 52% எத்தனை கிளைகளுடன் செயல்படுகிறதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5337 கிளைகளுடன் செயல்படுகிறது. இந்தியாவில் இணையத்தின் பயன்பாட்டில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? இந்தியாவில் இணையத்தின் பயன்பாட்டில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா. அடுத்து மனித மேம்பாட்டு குறியீட்டில் முதல் 3 இடங்களில் இடம்பெறாத நாடு. மனித மேம்பாட்டு குறியீட்டில் முதல் 3 இடங்களில் இடம்பெறாத நாடு எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜப்பான். மற்ற 3மே பார்த்தீங்கன்னா முதல் 3 இடங்களில் இருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். சாலை போக்குவரத்தில் தமிழ்நாடு பெற்றிருக்கும் இடம், சாலை போக்குவரத்தில் தமிழ்நாடு பெற்றிருக்கும் இடம் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம். தமிழக இடஒதுக்கீட்டு சட்டம் 1994 எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது? இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 79வது சட்ட திருத்தம். ஸோ நம்மளுடைய தமிழ் அகாடமியில் இந்த ஆகஸ்ட் மந்த் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா காலை 10 மணிக்கு டீ கடை பெஞ்ச் 2020 ஆகஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணுறோம். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி மதியம் 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டி என்டிபிசி தேர்வுக்கூடிய ப்ரீவியஸ் இயர் அனலிஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த டைமிங்கில் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி யூனிட் 8 and 9 பார்த்துக்கிட்டுருக்கோம். ஸோ அதை நீங்கள் பிடிஎஃபாகவும் பார்த்துக்கலாம், வீடியோவும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.